ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு ஆர்ஜினல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டார்கெட்டோ வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பை கொண்டு வந்துருக்கோம் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேவை கம்ப்ளீட் பண்ணால் போதும் அங்கே அந்த வீடியோக்குள்ளே போய்லாம் நம்ம இன்னைக்கு ஒன் கேவை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லை அதுக்கு மேலே போக முடியுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படியே தான் இருக்குது லாஸ்ட்டு மேட்ச் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அதுவே தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த டேபிள் ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாட்டி டிராகன் வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம ட்ராகனில் ஃபஸ்ட் சாய்ஸ் இருக்கு போது இருக்கிறத மொத்த சிப்புமே ட்ராகனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற இந்த ஆப் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க வேணாலாம் விட்டுருங்க சரி வாங்க என்னோட ஃபஸ்ட் மேட்ச் ரிசல்ட் என்ன சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஓகே நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு அதாவது சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிராகனில் சிக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு டைகரில் இப்போ என்னோட ரெண்டாவது சாய்ஸ் எதுவாக இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகனாக தான் இருக்க போது இருக்கிற மொத்த சிப்புமே நான் ட்ராகனில் பிளேஸ் பண்ணிக்க போகிறேன் எதனால் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராகன் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது ஸோ அதனால் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆப்பை வச்சுருக்கவங்களுக்கு தான் சூட் ஆகும் புதுசாக இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ நான் மேக் பண்ண காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் விருப்பம் தான் எடுத்துக்கோங்க விருப்ப நான் விட்டுருங்க சரி வாங்க என்னோட அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் லாஸ்ட்டு வச்சு நான் பார்க்கும்போது ஃபார்ட்டி டூ தான் இருந்தது இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தான் இருக்குது ஸோ என்னோட சாய்ஸ் திரும்பவும் அகைன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் தான் இருக்க போது அதாவது ஒன் கேவை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஒன் தேர்ட்டி சிப்பை மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் பார்ப்போம் என்ன ரிசல்ட் கொடுக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒன் கேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தவறாக சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி எயிட் இருக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை டிராகனில் பார்த்தீங்கன்னா அதே அதுதான் இருந்தது அப்படியே டைகர் நாங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா டிராகன் ஷிஃப்டாவை நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ என்னோட அடுத்த சாய்ஸ் எதுவாக இருக்க போதுன்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராகன் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் என்ன ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருவோம் பொறுமையாக மூவ் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐ திங்க் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் சிப் இருந்தால் போதும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணால் அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ட்ராகனில் ஃபைவ் பார்த்திங்கன்னா டைகில் குறஞ்சிருக்கு இப்போ என்னோட அடுத்த சாய்ஸ் எதுவாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ரீஸ் ஆனப்போ டிராகனில் தான் இருக்கும்போது ஏன்னா ஒரு டைகர் ரெண்டு ட்ராகன் ஒரு டைகர் ரெண்டு ட்ராகன் இந்த போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஃபன் கே அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறேன் அந்த சிப்பை மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் பாப்பா என்ன ரிசல்ட் கொடுக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் டூ நைன்ட்டி சிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு அடுத்த ரெண்டு மேட்சோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரொம்பவே குயிக்காக முடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஒரு பக்கம் ஃபிஃப்டி செவன் இருக்குது இப்போ என்னோட அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர் தான் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு டைகர் ரெண்டு டிராகன் விட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ அதனால் நான் டைகரை பிளேஸ் பண்ணிக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சிக்ஸ்டி சிப்பை மட்டும் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த இந்த கேமில் ஆல்ரெடி விளையாடுறவங்கன்னு அவர் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபார்மெட் மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ யார் சொன்னால் நான் சொல்கிறது மட்டும் இல்லை யார் சொன்னாலுமே சரி அது ஃபஸ்ட் நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒர்க் தான் ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் விளையாடலாம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு டைமிங் தான் கொண்டாரு ஒர்க் ஆகும் சப் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க அதனால் நாம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விளையாடுறது முன்னாடி ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ என்னோட அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர் தான் எதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க ஒரு டைகர் ரெண்டு டிராகன் ஒரு டைகர் ரெண்டு டிராகன் இப்படி தான் போயிடுது இப்போ திடீர்னு எனக்கு தோணுது மா மாற்றுவாங்க அப்படின்னு ஏன்னால் ரொம்ப நேரமாக போய்ட்டுருக்கு அதுமாரி அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க அதனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா இப்போது நம்ம அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கை வைக்கவே வேணாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டும் லாஸ்ட்டு மேட்ச்சை அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இதோட நான் மேட்ச் முடிச்சிக்கலாம் என்ன தெரிஞ்சு உங்களுக்கு சொன்ன விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நான் விட்டுருங்க என்னோடய கேம் பிளே பிடிச்சாமல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த மேட்ச் பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல ஸோ நம்ம வெளியே போகிறது நல்லது